வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சமுதாயம் எதிர்கொள்ளும் சவால்களை முறியடிக்க புதிய குற்றவியல் சட்டங்கள் அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நித்தி ஆயோக் சார்பில் 15 நாட்கள் தண்ணீர் திருவிழா நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது. கோவை மாவட்ட மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வாசிப்பு பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்களின் ஏலம் இம்மாதம் 24-25 தேதிகளில் சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். தற்போதைய சமுதாயம் எதிர்கொள்ளும் சவால்களை முறியடிக்க புதிய குற்றவியல் சட்டங்கள் அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடாளுமன்ற நிலைக்குழுக்களின் ஆய்வுக்கு பின்னரே இந்த சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். 75 ஆண்டுகால ஜனநாயகத்தில் மக்கள் நீதித்துறை மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் சட்டப்பூர்வ நடைமுறைகள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள், ஜனநாயக விதிமுறைகளை வெளிநாட்டு பிரதிநிதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச சட்டங்கள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான விஷயங்களில் இந்தியா உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 83 நாடுகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் தண்ணீர் திருவிழாவை இன்று முதல் 15 நாட்களுக்கு நடத்த நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்துள்ளது. கடந்த ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மாநில தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டில் அறிவித்த நதி உற்சவம் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுவதாக நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது. நீர்நிலைகளை பாதுகாத்தல், சிக்கன தண்ணீர் பயன்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த 15 நாள் திருவிழா நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜல் ஜீவன் இயக்கம், மத்திய நீர்வளத்துறை உள்ளிட்டவை இந்நிகழ்ச்சிகளில் தங்களது பங்களிப்பை செலுத்தவுள்ளன. கோவை மாவட்ட மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். 2 நாள் பயணமாக கோவை சென்றுள்ள அவர் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தமக்கு மக்கள் அளித்த வரவேற்பு மகிழ்ச்சியளிப்பதாக அவர் கூறினார். தங்க நகை, தொழில் பூங்கா அமைப்பது உள்ளிட்ட இம்மாவட்ட மக்கள் அளித்துள்ள கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக தங்க நகை கைவினைஞர்கள் சங்க நிர்வாகிகளின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றை முதலமைச்சரிடம் அளித்தனர். அவர்கள் அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் கெம்பட்டி காலனி பகுதியில் தங்க நகை தயாரிக்கும் பொற்கொல்லர்களின் பட்டறைக்கு நேரில் சென்று திரு மு க ஸ்டாலின் பார்வையிட்டு அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் கோவை குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான கட்டுமானப் பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். கிராமப்புற மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே ஊராட்சிகள் தோறும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் நேற்று விளையாட்டு உபகரணங்களை வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத்துறை மட்டுமல்ல மகளிருக்கான திட்டங்களையும் மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். நாட்டிலேயே 13 துறைகளில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று மத்திய அரசு பாராட்டு தெரிவித்திருப்பதையும் திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கிராமங்கள் தோறும் குழுக்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தகை தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களுக்குமான கொள்கைகளை காங்கிரஸ் கட்சி கொண்டிருப்பதாக கூறினார். இளைஞர்களை அதிக அளவில் கட்சியில் சேர்க்க நிர்வாகிகள் செயலாற்ற வேண்டும் என்று திரு செல்வ பிறந்தகை கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வாசிப்பு பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்த பின்னர் மாணவ மாணவிகளுடன் அவர் கலந்துரையாடினார். கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுடன் மாணவிகள் விளையாட்டிலும் தனித்திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் அரசு பள்ளி மாணவிகள் வெற்றி பெறும்போது அந்த பள்ளிக்கு பெரிய அளவிலான அங்கீகாரம் கிடைப்பதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை
மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பெருங்கால் பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை 146 நாட்களுக்கு தண்ணீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 2756 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வரத் தொடங்கியுள்ளன. இந்த பறவைகளை சுற்றுலாப் பயணிகள் கண்டரசிக்க ஏதுவாக கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோடியக்கரையில் உள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் முதல் மார்ச் மாதம் வரை ரஷ்யா, ஈரான், ஈராக், இலங்கை, சைபீரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து அங்கு நிலவும் குளிரை போக்க இங்கு 247 வகையான பறவைகள் வந்து செல்வது வழக்கம். தற்போது மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி பறவைகள் வருவதற்கான சூழல் நிலவி வருகிறது. இதனால் ஆர்க்டிக் பிரதேசத்திலிருந்து 1000கணக்கான ஆலா பறவைகள் வந்து குவிந்துள்ளது. ரஷ்யாவில் இருந்து கூளைக்கடா, இலங்கையில் இருந்து பூனாரை, சைபீரியாவிலிருந்து உள்ளான், பட்டாணி உள்ளான், கொசு உள்ளான், அண்டார்டிகாவிலிருந்து வந்துள்ள கடற்காகம் உள்ளிட்ட வெளிநாட்டு பறவைகள் லட்சக்கணக்கில் வந்து குவிந்துள்ளது. பறவைகள் சரணாலயத்தில் கூட்டம் கூட்டமாக அமர்ந்துள்ள பறவைகளை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது. பறவைகளை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக உயர்மட்ட கோபுரங்கள் மற்றும் தொலைநோக்கி உள்ளிட்ட வசதிகளை வனத்துறையினர் செய்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். இருவரிச் செய்திகள். உலகின் முதலாவது மரத்தாலான செயற்கைக்கோளை ஜப்பான் முதன்முறையாக விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது. அமெரிக்காவில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காசநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் இந்தியாவின் முயற்சிக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இந்திய நைஜீரிய இடையேயான தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான 2 சுற்று பேச்சுவார்த்தை நேற்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. ஓய்வூதியதாரர்கள் டிஜிட்டல் முறையில் வாழ்நாள் சான்றிதழை வழங்கும் 3 கட்ட திட்டத்தை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மகாராஷ்டிர மாநில புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக திரு சஞ்சய்குமார் வர்மாவை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி திருவிழாவின் 4 நாளான நேற்று 18 பிறகு ஜெயந்திநாதர் சுவாமிக்கு வைரவேல் சாத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் துலா உற்சவ கடைமுக தீர்த்தவாரியை ஒட்டி மாவட்டத்திற்கு வரும் 15 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் தாடையூத் அருகே பாலியல் வன்கொடுமை செய்து சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவருக்கு மரணம் வரை ஆயுள் தண்டனை வழங்கி நெல்லை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தருமபுரியில் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பாக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அது தொடர்பான போட்டிகள் நடத்தப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள வண்ணாரியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 1,03,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் தொழிற்சாலை மற்றும் வீட்டு உபயோக பராமரிப்புக்கு உதவிடும் ரசாயன பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான செய்முறை பயிற்சி வரும் 13 முதல் 3 நடைபெறும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டிகளுக்கான வீரர்களின் ஏலம் இம்மாதம் 24 மற்றும் 25 தேதிகளில் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெறவுள்ளது. சென்ற ஆண்டு IPL போட்டிகள் துபாயில் நடைபெற்றதைத் தொடர்ந்து 2 முறையாக வெளிநாட்டில் இதற்கான ஏலம் நடைபெறுவதாக BCCI தெரிவித்துள்ளது. இதில் 1,165 இந்திய வீரர்களும் 409 வெளிநாட்டு வீரர்களும் பல்வேறு அணிகள் மூலம் ஏலத்தில் எடுக்கப்படவுள்ளதாகவும் BCCI தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று தொடங்கிய சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் மாஸ்டர்ஸ் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி சக நாட்டு வீரரான விஜித் குஜராத்தியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் நாட்டின் மேக்சிம் வாஷிர் லாக்ரேவை ஈரானின் பர்ஹாம் மக்சூத் லூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமுதாயம் எதிர்கொள்ளும் சவால்களை முறியடிக்க புதிய குற்றவியல் சட்டங்கள் அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நிதி ஆயோக் சார்பில் 15 தண்ணீர் திருவிழா நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது. கோவை மாவட்ட மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அரசுப் பள்ளி மாணவ மாணவிகள் வாசிப்பு பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார்.
அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்களின் ஏலம் இம்மாதம் 24-25 தேதிகளில் சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.